ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆட்டுக்குடல் குழம்பு தான் வைக்க போறோம். இவங்க யாருன்னா என் ஆத்தனார் சின்ன மாமி பொண்ணு, அவங்க தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறாங்க. அதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. சரி சரி. எங்க சித்தி பொண்ணு, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு ஊர்ல வந்திருக்காங்க. அப்ப அவங்க சித்தி பொண்ணு தான் குழம்பு வைக்க போகுது. அவங்க டேஸ்ட்ல வைக்கிறது எப்படி? டெய்லி என்னோட நான் வைக்கிற மாதிரி மெத்தல வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க மெத்தல சமைக்க போறாங்க. குடல் குழம்புக்கு வந்து குக்கர்ல நம்ம வந்து ஆட்டு குடல் வந்து வேக வச்சுக்கலாம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடு. இதுல போடுவாங்க அதெல்லாம்? ஆமா, கொதியிறப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடு. மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்க. லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். ஏமா? ஆ ஓகே. சரி, அப்படியே குக்கர் போட்டுக்கிறியா? சரி ஓகே. ஊத்திக்கலாம். பட்டை வகை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பிரியா வா. பாரு, நீ சமைக்க தங்க சமைக்கிறத பாரு, இப்ப சூப்பரா சமைக்குது. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். மசாலா அப்படி வதக்கினா நல்லா இருக்கும் குழம்பு. இந்த பச்சை வாசம் இருக்காது, சாந்து சிந்து கடைச்சி. இதான் வேக வச்சு வேக வச்ச குடல் கறி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் கலந்துட்டு உப்பு வேற போடல. என்ன நீங்க கொஞ்சோட்டி சக்கரைக்கு போட்டதா? தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாவது போடுங்க. ஒரு நேரத்துல எனக்கு எங்க ஆச்சுக்கெல்லாம் உடம்பு உழுவாதானே எங்க நேரம் போய் போய் எல்லாம் கொண்டு கொண்டு நினைக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் மட்டும் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வந்துருக்கு. சூப்பரா இருக்கு. வரும் குழம்பு
குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்.